ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட் மினிட் கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை நான் பிளேஸ் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைடில் வந்து இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு, நெக்ஸ்ட் இருக்க ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து குட்டியாக கட் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாதாரண ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஐடியாக்காக அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கீழே வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வைக்கிற ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் வந்து கரெக்டாக சைஸ் வேரியாக நம்ம வந்து பிரித்து கட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கா இதே மாதிரியே கட் பண்ணி ஒட்டிடுவோம். அதை கொஞ்சம் பெருசாகவும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ளூகன் இல்லைனா இன்னுமே ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக நீங்கள் வந்து ஃபெவிகால் பதிலாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃப்ளெக்ஸ் குயிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாமே சீக்கிரமாக ஒட்டிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சாதாரண வாட்டர் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு டார்க் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டார்க் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து லைட் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம கீழே இருக்க ஸ்டிக்கு இது மாதிரி ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரீக்கு ஸ்டெம் மாதிரி நான் வந்து ப்ரௌன் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா பின் சைட் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான், நம்மளுடைய ட்ரீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுமாதிரி நம்ம இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபோம் ஷீட்டில் வந்து ஸ்டார் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து அதோட டாப்பில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து ஒன்று ஒன்றுத்துக்கு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்மால் சைஸு, பிக் சைஸு, ஸ்டார் ஷேப்பு, இந்த மாதிரிலாம் நான் வந்து இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பெயிண்ட் யூஸ் பண்ணி அதாவது டெக்கரேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு ட்ரீயுமே நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதுக்குமே நான் வந்து ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த டாப்பில் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ நான் இதை கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு லாஸ்ட் மினிட் டெக்ரேஷன் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ், ஏஞ்சல்.